பூஜையில் ஞானிகளிடம் எப்படி வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு உபதேசம் வேண்டும், தக்க ஒரு உபதேசம். தீர்வாரணம் படி அதில் உள்ள கருத்துக்களை பார்க்கணும். சரி, படித்தா புரியலையே ராமலிங்க சாமிகளே, ஐயா தீவாரணம் உங்களுக்கு படிக்கிறேன், கடைப்பிடிப்புக்குரிய அறிவு நீ தான் எனக்கு தரணும் அப்படி கேட்கணும். அப்போ ராசன் பக்தியை செலுத்தும் போது என்ன கேட்கணும், ராமலிங்க சாமியே நான் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றக்கூடிய அறிவும் அதுக்குரிய பக்குவமும் சுற்றுப்புற சூழ்நிலை அமைய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் தான் அவங்க செய்வாங்க. இல்லைனா பொருள் வேணா பொருள் வேணா பொருள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நட்டமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ வேணுங்கிற வாசிக்க வர கேட்ட கொடுத்த கேட்டு பொருள் கொடுத்தேன். இந்த பொருளை கொண்டு நன்மை செய்யறதுக்கு நீங்கள் செய்யாவிட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைங்களா? ஒரு குடும்பம், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் திடமாக ஆரோக்கியமாக இருக்குது, விபத்தெல்லாமே இருக்குது, மனைவிக்கு நோய் இல்லை, கனவுக்கு நோய் இல்லை, தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேர் நிம்மதியாக இருக்கிறார் என்றால் அங்கே அருள் இருக்குது. அவ்வளோ பேருக்கும் பிரச்சனை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது குடும்பத்தில், ஏதோ ஒரு பலகீனம் இருக்குங்க. அந்த பலகீனம் ஒன்று டோவித்தனம், அல்லது வேறுவர்கள் முன் செய்த வினைப்பயன், முன் செய்த வினைப்பயன் இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும், அருளை பெறுவதற்கு புலால் உண்ணாதே. புலால் உண்ணுகின்ற மக்கள் அருள் இருக்க முடியாது. பொருளாட்சி போட்டால் தான் இருக்கு, இல்லை அருளாட்சி ஆங்கிலே உண்டுபவருக்கு தான். பொருளை நிறைய சேர்த்து அது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தாமல் இருக்கப்பட்டு கொண்டால் அதனால் அவனுக்கு பெருமை இல்லை. அதே போல் அருள் இல்லை, அருளாட்சியில் அருள் இல்லை என்று கேட்டான். அருளாட்சி அது பொருளாட்சி போட்டாதான் இருக்கு, இல்லை அருளாட்சி ஆங்கிலே ஊன் தின்பவருக்கு. அதே தின்பவர்னு சொன்னான், ஊன்பவர்னு சொல்லாமல் தின்பவர்னு சொல்லியிருப்பான். வள்ளுவன் வார்த்தை ஒரு கடினமான வார்த்தை, நான் மாடு தீனி தின்னுச்சான்னு கேட்போம். இப்போ பொருளால் உண்ணுகின்ற மக்கள்கிட்ட அருள் இல்லை. அருள் இருக்கு, அருள் இருக்கு. எப்படின்னா குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அல்லவா? மனைவிக்கு நோய் இல்லாமல், கணவனுக்கு நோய் இல்லாமல், குடும்பத்தில் பணப்புள்ள புத்திராபகம் இருக்கணும் அல்லவா? குமுடா குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் புலால் உண்ணக்கூடாது, உயிர்கொலை செய்யக்கூடாது. உயிர்கொலை செய்து புலால் உண்ணுகிற மக்களும் குடும்ப அமைதி இருக்க முடியாது. சரி, இருக்க சில குடும்பத்தில் அமைதி இருக்குன்னா முன் செய்த வேணையின் காரணமாக இருக்கும். அதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு ஏற்படுற நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குன்னா விபத்துகளும் பிரச்சனைகளும் தாங்க முடியாமல் போட்டு வாட்டி வதைச்சிட்டு இருக்கும். வினைப்பயன் இருக்குது, அந்த வினைப்பயனை இருக்குவதற்கு ஒன்றே ஒன்று அன்னதானம் தான். அதுக்கு ஜீவாரண ஒழுக்கம் வேண்டும். ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது ஜீவகாரண்ய ஒழுக்கமே தயவுடன் வாழ்வது தான். தயவுடன் வாழ்கின்ற, தயவுடன் வாழ வேண்டும் என்று சொல்வது, தயவுடன் வாழ்வதே ஒரு சிறந்த கொள்கை, அதே ஜீவகாரண்ய ஒழுக்கம். இதை ஒரு நாளில் செய்ய முடியாது, நிச்சயம் ஒரு நாளில் செய்ய முடியாது. அதுக்கு என்ன ஆபாயம்னா தினம் ஒரு கண்ணாதானம் செய்யாமல் சாப்பிட மாட்டேன் என்று சொல்வது ஜீவகாரண்யம், அதுவே ஒரு கொள்கையாகும். வேண்டாம், வாய்ப்பில்லை. வாரத்துக்கு ஒரு அதுக்காக அன்னதானம் செய்துதான், நான் வாரத்துக்கு ஒருவருக்காக நிச்சயம் செய்வேன் என்று ஒரு உறுதி கொள்வது, அது ஒரு பொறுப்பன். இல்லை, வாய்ப்பில்லை, மாதம் ஒருவருக்காக நிச்சயம் செய்வேன், சத்தியமாக செய்வேன், செய்யவில்லை என்றால் நான் இறந்து செத்து விடுவேன் அப்படி என்று உறுதியாக இருப்பது எதுவோ அதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். அது மாதிரி கொள்கையை கடைப்பிடிப்பதே ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். ஆகவே ஒன்றை பெற்றுதான் மற்றொன்றை பெற முடியும். ஒன்றை பெற்று என்றால் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.